மயிலாடுதுறை அருகே ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்தி திரைவர் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக அண்ணன் தம்பி உள்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை அருகே மேலபட்டமங்கலம் திடல் தெருவை சேர்ந்தவர் கனகசபை இவருடைய மகன் சதீஷ் இவர் ஒரு பொக்கின் எந்திர திரைவர் சதீஷின் உறவினர் வினோத் இவருக்கும் வழுவூர் நெய்க்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் மனைவி மகேஸ்வரி என்பவருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு இருவரும் தலைமறைவாகிவிட்டனர் இது குறித்த புகாரின் பேரில் பெரம்பூர் போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது வினோத்துக்கு ஆதரவாக சதீஷ் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் சதீஷுக்கும் மகேஸ்வரியின் உறவினர்களுக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டது நேற்று முன்தினம் தீபாவளியன்று மாலை நான்கு மணியளவில் சீனிவாசபுரம் கடைவீதியில் சதீஷ் நின்று கொண்டிருந்தார் அப்போது நேக்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரியின் உறவினர்களான இளவரசன் ரகு தினேஷ் ஆகியோர் சினிமா பார்த்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் ஓர் திரும்பினர் அப்போது சதீஷுக்கும் இளவரசன் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த இளவரசனின் அண்ணன் மாதவன் மற்றும் பிரபு ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் அப்போது தான் வைத்திருந்த கத்தியை எடுத்து சதீஷை குத்த முயன்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சதீஷ் அங்கிருந்து தப்பி ஓடினார் இருப்பினும் அவரை விடாமல் ஓட ஓட விரட்டி சென்று பிரபு இளவரசன் ரகு தினேஷ் ஆகியோர் சதீசை பிடித்து தாக்கினர் அப்போது மாதவன் கத்தியால் சதீஷின் மார்பு மற்றும் உதுகு பகுதியில் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த சதீஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வம் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சதீஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சதீஷின் உறவினர்கள் கொலை நடந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து சதீசின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் தீபாவளியன்று திருவாரூர் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் மயிலாடுதுறை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி சதீஷ் கொலை தொடர்பாக நேக்குப்பை வடக்கு திருவை சேர்ந்த மனோகர் மகன் மாதவன் இவரது தம்பி இளவரசன் நேக்குப்பை தொப்புத் தெருவைச் சேர்ந்த நடேசன் மகன் பிரபு அதே பகுதியைச் சேர்ந்த ரவி மகன் ரகு ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக நேக்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் மகன் தினேசை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்